என் பேர் சிபின். அப்பா வந்து பாலாசிங். அவருக்கு வந்து உடல்நிலை முடியாமல் இருந்தார் ஒரு வாரம். நேற்று நைட்டு ஒரு 1:30 போல் அட்டாக் வந்து இறந்துட்டார். வேறு ஏதாவது கேட்கணும் கேளுங்க. ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, டாக்டர்லாம் இல்லை என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக? இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் சொன்னாங்க. வேறு எதுவும் என்ன ரீசன் எதுவும் சொல்லிங்களா? ரீசன் வந்து ஃபீவர் தான், ஃபீவர் ப்ளஸ் சுகர். வேறு எதுவும் எந்த ஹாஸ்பிட்டலில் சார்? வடபணி விஜயா ஹாஸ்பிட்டல். பசங்க எத்தனை? நான் என் அக்கா. எந்த ஊர் ஃபோன் பண்ணுங்க? ஆமாம், நாளைக்கு. நாளைக்கு சொந்த ஊர் எங்கே சார் உங்களுக்கு? கன்னியாகுமரி. ஒரு மாதம் காலமாக இல்லை ஒரு வாரமாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க இல்லை வீட்டில் தான் இருந்தாருங்க? இல்லை ஒரு வாரமாக தான் அட்மிட் ஹாஸ்பிட்டலில். வேறு எதுவும் பர்டிகுலராக சொல்லிட்டு எதுவும் சொன்னீங்களா? நான் எதுவுமே சொல்லு. அப்பா வந்து கடைசியாக பேசுனது எப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன பேசுங்க சார்? எக்ஸாம் போய் பட்டிடான்னு சொன்னார், அவ்வளோதான். பாலாசிங் சார் கூட வந்து 15 வருஷம் முன்ன இருக்கேன். பரீட்சா நாடகக்குழுவில் இருந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷம் முன்னாடி பரீட்சா நாடகக்குழுவில் இருந்தார். அதிலிருந்து நாசர் சாருடைய அவதாரம் அவருடைய முதல் படம், அதிலிருந்து நடித்து இன்றைக்கி சூர்யா சாருடைய எஞ்சிக்கு அவருடைய 100வது படம். ஃபஸ்ட்டு படம் அவதாரம், 100வது படம் எஞ்சிக்கு, 101வது படமாக என்னுடைய படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இதில் இப்படி ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக ஜுரம் அப்படி தான் சொன்னார், ஜுரமாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போகணும் தான் சொன்னார். போயிட்டு ஹாஸ்பத்திரியில் பார்த்தோம், லைட்டாக ஜுரம் இருக்குது, சரியில்லைனா ஒரு 2 நாள் அட்மிட் ஆகும்னு சொன்னாங்க. 3வது நாள் வந்து நல்லா ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ நைட்டு ஹாஸ்பிட்டலில் நானும் அவரும் அவருடைய பையன் சிபினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே படுக்கலாம், காலையில் எழும்பலாம்னு சொல்லிட்டு படுத்தார். படுத்து ஒரு 5 நிமிஷத்தில் என்னால் சுத்தம் முடியல, டாக்டரை கூப்பிடுனாங்க. டாக்டரை கூப்பிட்டு வந்து அதுக்குள்ளே வரக்குள்ளே பல்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு. ஸோ அட்டாக் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஐசியூவில் கொண்டு அட்மிட் பண்ணோம். ட்ரை பண்ணாங்க அவனுக்கு காப்பாற்றுறதுக்கு விஜய் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. ஸோ அவருக்கு அனிசியா கொடுத்து அவரை மயக்க நிலையில் தான் வச்சுருந்தாங்க, அப்போ தான் காப்பாற்ற முடியும்ட்டு. அந்த நிலையில் கூட ஒரு அட்டாக் வந்து அவரால் திரும்ப காப்பாற்ற முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு, எனக்கு சரி தலைவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய இழப்பு. அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்து டீச்சராக இருக்காங்க. அவங்க பொண்ணு இந்த போன அனுப்பந்தது தான் மேரேஜ் ஆச்சுது. மீனாட்சி காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. பையன் வந்து பிஇ முடிச்சு இப்போ தான் முடிச்சிருக்கான் பிஇ. ஸோ ஃபேமிலி மேலே வந்து அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருப்பார். அவர் பசங்களும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி, அவ்வளோ ஒரு நண்பர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு இருப்பார் அவர், அருமையான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடு நானும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அவருடைய இழப்பு எனக்கு ஒரு என்ன சொல்லினே தெரியல, அந்த மாதிரி இழப்பாகி போச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இழந்ததுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் நான். நன்றி, வணக்கம்.